Allez. ஹலோ ஃபர்ஸ்ட், எல்லாரும் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோ இந்த பலகை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வந்து பண்ண போகிறோம். ஸ்கேட்டிங் போர்டு மட்டும் பண்ணல, அதை வச்சு நம்ம ஒரு சில கிறுக்குத்தனமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போய் கீழே உள்ள அந்த ரெட் பட்டனை அமுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெறும் பலகையில் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்கேட்டிங் போர்டு செய்ய போகிறோம். ஸோ அந்த ஒரு பலகை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பலகையில் நாலு கார்னர்லேயும் ஒரு நாலு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி பலகை சூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கான பலகையை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்கேட்டிங் போர்டு வந்து சூப்பராக போகும். ஸோ நம்ம செய்ய போகிற ஸ்கேட்டிங் போர்டுக்கு மொத்தம் நாலு வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வீல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரோலிங் சேர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்டுக்கு கீழெலாம் இருக்கும். ஸோ அதேமாதிரி அந்த வீல்லாம் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஓடினா தான் நமக்கு ஸ்கேட்டிங் போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நாலு வீலுமே வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டால் நாலு ஓட்டையிலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த நாலு வீலையும் நாலு ஓட்டையில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஸ்கேட்டிங் போர்டு வந்து ஒரு 80% வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து மேலே ஏறி நம்ம ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணோன்னா இது ரோலிங் சேரோட வீல்ஸு. ஸோ அதனால் வந்து அது சறுக்கி விட்டுரும். ஸோ அதுக்காக இதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெவிக்விக் இல்லை எம்சிஎல் வேணும். ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாலு வீலோட எண்ட்லேயுமே வந்து எம்சிஎல் வச்சு நல்லா டைட்டாக கிரிப்பாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் மேலே ஏறி நின்னாலும் அந்த வீல் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகும். சுற்றி சுற்றி போகாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான டைரெக்ஷனில் போகும். கவுந்துருச்சு. நான் வேறு குறுக்குள் குறுக்குள்ள வருது போகிறேன். போகுதுடா உள்ள லீவ்ஸ் எல்லாம் விட்றேன் அப்படியே ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக. வா 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 வா. ஓடுது ஒரு அப்படியே ஓடு. எடுத்துட்டு இருக்க பரவாயில்லடா, ஒரே போதுடா, கண்டிப்பா ஓடும். பத்து 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 வளைய மாட்டதுல பார்த்து பார்த்து. ஒன் டூ ஜூட்டா த்ரீ ஏன் நீ பயப்படுற?
அம்மா தாயவா தப்புன்னு எடுத்துடுறான் இருக்கிட்டா மியூசிக் போறமா போது பாரு ஸ்கேட்டிங் போர்டு வந்து சூப்பராக அந்த ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியெலாம் வச்சு இழுத்து இந்த வீல்லாம் வந்து உடஞ்சிருச்சு. இப்போ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், எல்லாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.